ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் ஒன் வீக் ஆயிடுச்சு நான் வீடியோ போட்டு ஸோ நீங்கள் வந்து ஸ்போக்கன் ஹிந்தி டென் டேஸ் நம்ம வந்து அதில் இன்றைக்கி செவன்த் டே பார்க்க போகிறோம் ஆல்ரெடி சிக்ஸ் வீடியோ போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் அதெல்லாம் வந்து ரெகுலராக பார்த்துட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பார்க்காதவங்க பாருங்கள் ஸோ ஒவ்வொன்றிலையும் நான் வந்து உங்களுக்கு எப்படி வந்து ஹிந்தியை அந்த தமிழ்லேயே எழுதி படிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லி கொடுத்துருக்கேன் நிறைய பேசிக்காக பின்னர்ஸ் எப்படி ஸ்போக் பண்ணலாமோ அந்த பர்டிகுலர் திங்ஸை தான் நான் உங்களுக்கு வந்து வீடியோ போட்டுட்ருக்கேன் ஸோ இன்றைக்கி நம்ம செவன்த் டேயில் இருக்கோம் நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு ரெண்டு ஃப்ரெண்டு பேசிக்கிட்டால் எப்படி ஹிந்தியில் கான்வர்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் வந்து இதை எல்லாத்தையும் ரெகுலராக பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேறு எப்படி உங்களுக்கு கமெண்ட் வேணுமோ எப்படி வீடியோ போடணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் கமெண்ட் பண்ணால் அது மாதிரி நான் உங்களுக்கு வீடியோ வந்து ரெடி பண்ணி கொடுக்குறேன் ஸோ நம்ம இன்றைக்கி இப்போ ரெண்டே ரெண்டு ஃப்ரெண்டு பேசிக்கிறதை நம்ம இப்போ கண்டிப்பாக பார்ப்போம் ஸோ ரெண்டு டூ டூ ஃப்ரெண்ட்ஸ் டாக் வித் ஈச் அதில் சுரேஷ் ஒன்று அமுதா பாருங்கள் இப்போ சுரேஷ் வந்து வணக்கம்னு சொல்கிறான் அப்போ ஹிந்தியில் என்ன சொல்லணும் நமஸ்கார் சுரேஷ் நமஸ்கார்னு சொல்கிறான் உடனே அமுதா அதுக்கு பதிலுக்கு நமஸ்தே அப்படின்னா திரும்பி வணக்கம் சொல்கிறான் சொல்லிவிட்டு ஆப்கா நாம் கியாகே உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஸோ சுரேஷ் சொல்கிறாங்க மை சுரேஷும் நான் என் பேர் நான் வந்து சுரேஷ் அவர் ஆப்கா நாம் கியாகை மற்றும் உங்கள் பேர் என்ன என் பேர் என் நான் சுரேஷ் உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அமுதா வந்து மேரா நாம் அமுதாகே என் என்னுடைய பேர் அமுதா ஆப் ஆப்காய சேகை நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஆப்கை சேகை கரெக்டாக பாருங்கள் தமிழில் தான் டைப் பண்ணியிருக்கேன் சுரேஷ் மை பகுத் அச்சாகும் நான் மிக நன்றாக இருக்கிறேன் தன்யவாத் அவர் ஆப் ரொம்ப நன்றி நீங்கள் அப்படின்னு கேட்குறா கேட்குறாங்க உன்னை அமுதா மைண்ட் டீக் ஹோம் நான் நன்றாக இருக்கிறேன் ஃபிர் ஃபிர் ஃபிராங்க் இங்கே தப்பாக இருக்குது சார் ஃபிர் மிலேங்கே அப்படின்னு வரும் ஃபிர் மிலேங்கே அப்படின்னா நீங்கள் பிறகு பா சந்திக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க உடனே சுரேஷ் வந்து ஃபிர் மிலேங்கே பிறகு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு தடவை டைம் ஒரு டைம் நான் வந்து படிக்கிறேன் பாருங்கள் சுரேஷை नमस्कार अमुदा नमस्ते आपका नाम क्या है सुरेश मैं सुरेश हूँ और आपका नाम क्या है अमुदा मेरा नाम अमुदा है आप कैसे हैं सुरेश मैं बहुत अच्छा हूँ धन्यवाद और आप अमुदा मैं ठीक हूँ फिर मिलेंगे सुरेश फिर मिलेंगे அடுத்து இப்போ நம்ம இதே வீடியோவில் காய்கறிகளோட பேரை பார்க்க போகிறோம் எப்படி ஒரு சின்ன கான்வர்சேஷன் பார்த்தோமா அதேமாரி காய்கறிகளோட பேரை ஹிந்தியில் பார்ப்போம் தமிழ் இங்கிலீஷு ஹிந்தி மூணுமே எழுதியிருக்கான் பாருங்கள் உருளைக்கிழங்கு பொட்டேட்டோ எப்படி சொல்லலாம் ஆலு கேரட் அப்படிங்கிறத காஜர் கத்தரிக்காய் பைங்கன் காலிஃப்ளவர் ஃபுல்கோபி சுரைக்காய் பம்கின் அப்படின்னா கத்து அதை கரெக்டாக இங்கிலீஷில் எழுதியிருக்கேன் ஏன் அப்படின்னா உங்களுக்கு ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக இருக்காது கத்துன்னு படிக்கக்கூடாது கத்து சரியா ஃப்ரெண்ட் பாகற்காய்னா பிட்டர் கார்டு அப்போ கரேலா பீட்ரூட்னா பீட்ரூட் தான் சுக்கந்தர் சுகந்தர் இல்லை சுக்கந்தர் முட்டை கோஸ்னால் கேபேஜ் பந்த் கோபி பந்து கோபி வெண்டைக்காய் லேடிஸ் ஃபிங்கர் பிண்டி பிண்டி இல்லை பிண்டி பட்டாணினா பீ மட்டர் தக்காளினா டொமேட்டோ டமா டமாட்டர் அங்கே விட்டுருக்கு டமாட்டர் லெசன் பண்ணுங்கள் முள்ளங்கி அப்படின்னா ரேடிஷ் மூலி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் திரும்ப சொல்கிறோம் பாருங்கள் உருளைக்கிழங்கு ஆலு கேரட் காஜர் கத்தரிக்காய் பைங்கன் காலிஃப்ளவர் ஃபுல் சுரைக்காய் கத்து பாகற்காய் கரேலா பீட்ரூட் சுக்கந்தர் முட்டைக்கோஸ் பந்த கோபி வெண்டைக்காய் பிண்டி பட்டாணி மட்டர் தக்காளி டமாட்டர் முள்ளங்கி மூலி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எனக்கு நான் வந்து இந்த வீடியோவில் சிம்பிளான ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிற ஒரு டயலாக் கான்வர்சேஷனையும் காய்கறிகளோட பேரையும் சொல்லியிருக்கேன் ஸோ நீங்கள் வந்து என்னோடய பிஃபோர் வீடியோ ஒவ்வொன்றையும் ரெகுலராக பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் ஸோ இன்னையோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இது ரெண்டு மட்டும் போட்டிருக்கேன் ஸோ இனிமேல் அடுத்த டாபிக் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை வீடியோ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்